டெல்லியில் 3 ஆண்டுகளாக 2000 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். 2000 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தலா, விவரம் என்ன சொல்லுங்க? டெல்லியில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறை இணைந்து 50 கிலோ போதைப் பொருளை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து கடத்த முயன்ற 3 பேரை நேற்று கைது செய்தார்கள். தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து போர்வதுடன் சூடா பெடரின் என்ற அந்த போதைப் பொருளை கடத்த முயன்றது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் நடத்திய விசாரணையில கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியில் மையமாக வைத்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா தேங்காய் பொடி, ஊட்டச்சத்து மாவு போன்ற உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்த பொறி கடந்த 3 ஆண்டுகளாக 3500 கிலோ கிராம் சூடா பெடரின் என்ற அந்த போதைப் பொருளை கடத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் மதிப்பு 2000 கோடி அளவுக்கு இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மூளையாக செயல்படுவது யார் என்று விசாரணையை நடத்திய போதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த கும்பல் தலைவனுக்கு மூளையாக செயல்படுத்தும் தெரிய வந்ததை அடுத்து சென்னை மண்டல அதிகாரியோடு சேர்ந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டார்கள். முதற்கட்ட விசாரணையில் தான் நடிகை கயல் ஆனந்தி நடித்து வரும் மார்ச் 1ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய மங்கே என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாகக்கூடிய ஜாஃபர் என்பவரே கடந்த 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. தனது சகோதரருடன் சேர்ந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த போதைப்பொருள் கடத்து தொழிலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு போலீசார் வந்து ஜாஃபர் சாதிக்கு அவர் சகோதரர்களையும் தேடி வருகிறார்கள். நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.